ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பேர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் க்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட் வச்சே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்து ஹாஃப் கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட்டு தான். ஹாஃப் கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டோம் அப்படின்னா க்ளே வந்து ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குக்கிங் ஆயில், 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில், 3 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில், சால்ட்டு, ஃப்ளார் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி 1 ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு, இதுக்கப்புறம் இதில் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸும் 1 ஸ்பூனு. எந்த ஸ்பூனால் ஆயில் எடுத்தோமோ அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அந்த ஃப்ளாரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ நம்மளே சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு தேவையான கலர் வச்சு நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் வச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பேசுகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கொழக்கொழன் போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நான் ஸ்பூன் எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கலர் எடுத்து வச்சு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர், 3 கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 3 பாட்டிஸை நான் பிரித்து எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லோ கலருக்காக நான் மஞ்சத்தூள் 1 உருண்டையில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர் 1 இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கை வச்சு அந்த இதில் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கலர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஒரு கையில் மொபைல் இருக்கிறதுனால நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தனியாக எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு. ஒயிட் கலரில் 1, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில், எல்லோ கலரில், 3 கலரில் க்ளே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணிவிட்டு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப நாளைக்கு வரும், வீணாகாது. நியர்லி 1 மந்த் வரலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.